சென்னை விமான நிலையத்திற்கு அடுத்தபடியாக திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் தினமும் இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், மலிண்டோ, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஸ்கூட் ஆகிய விமான நிறுவனங்கள் விமான சேவை அளித்து வருகின்றன. தமிழக அளவில் சென்னைக்கு அடுத்தபடியாக திருச்சி விமான நிலையம் உள்ளது. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2019 பிப்ரவரி 10 ₹950 கோடியில் புதிய முனையம் அமைக்கும் பணியினை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இப்பணிகள் 2021 செப்டம்பர் மாதத்துக்குள் முடித்து புதிய முனையத்தை செயல்பாட்டு கொண்டு வர விமான நிலைய ஆணைய குழுமம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் கொரோனா பரவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பணிகள் முடிவடையாத நிலையில் பணிக்கான நிதி மேலும் 200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது புதிய முனையத்தின் பணி நிறைவேறியது. வரும் ஜனவரி 2 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கவுள்ளனர். திருச்சி விமான நிலைய புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையம் 60,723 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 2 அடுக்குகளை கொண்ட வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தில் ஒரே நேரத்தில் 4,000 பன்னாட்டு பயணிகளும் 1,500 உள்நாட்டு பயணிகளும் கையாளக்கூடிய வகையிலும் குடியேற்று பிரிவினருக்கான 40 செக் அவுட் மற்றும் 48 செக் கவுண்டர்களும் அமைக்கப்பட்டுள்ளன. விமானங்கள் நிறுத்துவதற்காக 10 F-ட்ரானுகள் மற்றும் ஏரோ ஃபிரிட்ஜ், 26 இடங்கள் லிப்ட் மற்றும் நகரும் படிக்கட்டுகள், சுங்கத்துறையினருக்கு 3 சோதனை மையங்கள், 15 இடங்கள் எக்ஸ்ரே சோதனை மையங்கள், 3 இடங்களில் விஐப்பு காத்திருப்பு அறைகளுடன் விமான நிலைய வளாகத்தில் சுமார் 1,000 கார்களை நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்த மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் விமான நிலைய முகப்பு பகுதியில் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் வடிவில் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் விமான நிலையத்தின் உட்பகுதியில் இயற்கை காட்சிகள், வண்ண ஓவியங்கள், ஒளிரும் விளக்குகள் என பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. வரும் ஜனவரி 2 திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இதனால் திருச்சி விமான நிலைய பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன.